السلام عليكم ورحمة الله وبركاته. الله من تودر نبي الله صلى الله عليه وسلم أورغل. الله وال تربو سيء بطة ஒரு இறை தூதராக ஆன்மீகத்தை இந்த மக்களுக்கு மத்தியில் போதிக்க கூடிய ஒரு தலைவராகவும் அதே நேரத்தில் அரசியல் ரீதியாக ஆட்சி தலைவராக அதுவும் மிகப்பெரிய நிலப்பரப்பினுடைய ஒரு ஆட்சி தலைமையையும் தன்னகத்தை கையில் வைத்துக்கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து மன்னித்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஆனால் இவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சென்ற பிறகும் அவருடைய காலத்தில் நடந்த பல யுத்த களங்களில் நெருக்கடியான காலகட்டத்தில் அகல் போர் அதுசாபு போர் என்ற ஒரு யுத்த களம் நடக்கிறது. அந்த யுத்த களத்திற்காக அந்த நகரம் மதினா நகர் முழுவதும் மிகப்பெரிய அகல் தோண்டப்பட்டு அதன் மூலமாக எதிரிகள் தாக்கப்படுவதற்கு ஒரு திட்டம் வகுக்கப்பட்டது. இந்த திட்டத்தை செயல்படுத்தும் விதமாக அல்லாஹ்வுடைய தூதர் தாங்களும் களத்திலே இறங்கி அந்த அகல்களை தோண்டி மண்களை தோள்களிலே சுமந்து சென்று வெளியே அவர்கள் கொட்டிய காட்சிகளை எல்லாம் நபித்தோழர்கள் பார்த்து அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மண்களை சுமந்து கொண்டு அதனுடைய தூசிகள் எல்லாம் அவருடைய மேனியிலே பதிந்து அவருடைய வெண்மை நிறம் வெளியில் தெரியாத அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலையை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம் என்று சொல்கிறார்கள். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள், இன்றைக்கு இந்த ஆன்மீகம் மத தலைவர்கள் என்று எத்தனையோ பேரை நாம் பல சமூகங்களில் இன்றைக்கு பார்க்கிறோம். ஒரே ஒரு நபர் இந்த சமூகத்தில் இப்படி மக்களுக்காக உழைத்த ஒரு நபரை நீங்கள் காட்ட முடியுமா? யாராவது அப்படி செய்திருப்பதை நீங்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறீர்களா? சாமானிய மக்கள் பார்க்க முடியாது, அவர்களிடத்தில் பேச முடியாது, அவர்களை சந்திக்க முடியாது, அவர்களுக்கிட்டேயே நாம் நெருங்க முடியாத அளவிற்கு தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். மிகப்பெரிய செல்வந்தர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஒரு நாட்டையே தன்னகத்தில் கையில் வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த ஆன்மீகத்தை பயன்படுத்தி தங்களை பலப்படுத்தி கொண்ட தலைவர்களை பார்த்திருக்கிறீர்கள். மக்களுக்காக உழைத்த தலைவர்களை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் எளிமையாக மக்களோடு மக்களாக உழைக்கக்கூடியவர்களாக மிகப்பெரிய அந்தஸ்தை கையில் வைத்த போதும் கூட சாமானியர்களோடு கைகோர்த்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அதனால தான் 1400 ஆண்டுகள் கடந்த பிறகும் கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் உயிரை விட மேலாக அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறார்கள். இப்படி உண்மையாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன மார்க்கம் சத்தியம் உண்மைதான், அவர்கள் கொண்டு வந்த வேதம் நிச்சயமாக அது இறைவேதம் தான் என்ற நம்பிக்கை நமக்கு பல கட்டங்களிலே மேலோங்குகிறது. அதிலே மிக முக்கியமான ஒரு சம்பவமாக இந்த சம்பவம் இருக்கிறது. சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக உண்மை புலப்படும். அப்படி ஒரு வாழ்க்கை அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை. இது போன்ற இன்னும் நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நேரிய சிந்தனை வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.